டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு. நாம் பயன்படுத்தும் சக்தி குறைவு, பயன்படுத்தாத சக்தி அதிகம் என்று தலைப்பிலே நாம் இயல்பாக முயன்று நேர் சக்தி குறித்த இலக்கை அடையலாம். உங்களை எங்களை முயற்சி வளமையான முயற்சியை சொல்கிறேன். நேர் சக்தி ஆகவே இலக்கை அடையலாம், அது நோய். ஆனால் எமது இயல்பு நிலையில் நின்று முயல்வதை விரைவுபடுத்தி, அதாவது பலத்தை கூட்டி அல்லது இலக்கை எப்படியாவது அடைதல் வேண்டுமென உந்துதல் சக்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை சொல்கிறோம். மர சக்தி மூலம் வெற்றி இலக்கை அடையலாம் என்பதை விளக்க விரும்புகிறோம். அது என்ன நீர் சக்தி மர சக்தி? நேரம் எங்களோட வளங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறது வளங்க. அப்போ மறைசக்தி என்பது எங்களை அறியாமல் தூண்டப்படுகிற சக்தி. அது எப்படி கையாளுகிறதுன்றதான் என்ற சிந்தனையாக இருக்கு. இது ஒரு அமெரிக்க விஞ்ஞானி ஒரு ஆளுடைய கருத்துப்படி உங்களுக்கு விளக்கம். டாக்டர் வில்லியம் ஜேம்ஸ் என்ற அமெரிக்க உளவியல் அறிஞர், நாம் நம் சக்தியில் 10% பயன்படுத்துகிறோம், மீதமுள்ள 90% பயன்படுத்தப்படாமலே மறைந்திருக்கும். அந்த மறை சக்தியாக காணப்படுகிறது. அப்போ அந்த மர சக்தியை எப்படி நாங்கள் கையாள்றது? அப்போ அவர் சொன்ன உதாரணம், வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன உதாரணம், ஓட்ட போட்டியில் இறுதி நேரத்தில் வேகத்தை கூட்டி வெல்ல முயல்வது. நாங்கள் ஓடிக்கொண்டு போகிறோம், எல்லை கிட்டிட்டோன்னு எப்படியாவது ஸ்பீட் பண்ணினாத்தான் எல்லையை கடக்க முடியுமென்ற ஒரு உத்வேகம் எங்களுக்குள்ள தூண்டப்படுகிறதால, எங்களுக்கு இருக்கிற சக்தியை விட எஞ்சிய சக்தி தூண்டப்படுகிறதால வெல்கிறோம், ஓடி கடக்கிறோம். அதே போல் இன்னொன்று கால்பந்து விளையாட்டு, ஃபுட்பால் எல்லாரும் விளையாடுவீங்க. அது 45 நிமிஷம் ஒரு போட்டி நடக்கும் என்றால் அந்த 45 நிமிஷம் கடைசியாக ஒரு பந்து விழுத்தினா தான் வெல்லோணுமென்ற ஒரு போட்டி வரும். அதுக்கு மட்டும் எல்லோரும் துள்ளி குவிச்சு பாஞ்சு ஓடி வந்து போட்டியில் நிற்பாங்க, அப்படி அந்த கோலை விழுத்தணும். அந்த உத்வேகம் தான் அந்த மறைசக்தியாக இருந்து தூண்டுது. அதைத்தான் அவர் விளங்கப்பட்டினர். ரெண்டு உதாரணங்கள் கூட உதாரணம் இருக்குது என்றாலும் வில்லியம் ஜேம்ஸ் சுட்டி காட்டின எடுத்துக்காட்டுகள் விட எமது நடைமுறை வாழ்வில் எதிரி அல்லது நாய் எம்மை துரத்துவதாக வச்சுக்கொள்வோம். எங்களோட வளமையான வாழ்க்கை ஒரு கடினையாக வந்து கலைச்சி கொண்டிருக்கும். ஆனால் எங்களால் இயலாது, காய்ச்சல் தலைகிடும், கடினையாக கடிக்க போகின்ற பயம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் ஓட்டம் பிடிச்சிடுவோம். அதாவது எதிரி வாங்கிறோம் அடிக்க போகிறோம் பயத்திலையும் ஓட்டம் பிடிப்போம். ஆகவே இது ஓட முடியாத தூரத்தையும் ஓடி கடக்க முடியும். அப்போ இதில் ரெண்டு விதமான ஒரு விளக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களோட விஞ்ஞான ஆசிரியர் என்ன சொல்லுவார் அந்த வகுப்பில் பள்ளிக்கூடங்களில், சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கிற அதிர்ண சுரப்பி பயம் காரணமாக சுரக்கு, ஓமோனை சுரக்கு, அதனால் நாங்கள் அந்த நாய் கடிக்க போகுது அல்ல எதிரி வந்து தாக்க போகிறோம் அந்த பயத்தில் எட்டி பாய முடியாமலே மட்டி பாயிறோம், அல்லது ஓட முடியாத தூரத்தை ஓடிக்கொள்கிறோம், அல்லது வேகமாக பாய முன்னேற பார்க்குறோம். அது அதிர்ணல் சுரப்பியின் சுரப்பு சுரக்கப்படுவதால் தூண்டப்படுறது என்று விஞ்ஞான ஆசிரியர் உங்களுக்கு விளங்குவார். எல்லாரும் பாடசாலை மாணவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆசிரியர்கள் பார்த்து கொண்டு, அதனால் சொல்கிறோம். ஆனால் வில்லியம் ஜேம்ஸின் படி, அதிர்ணல் சுரப்பியிற்கு அடுத்த வில்லியம் ஜேம்ஸின் கருத்துப்படி, ஓடி தப்ப வேண்டுமென்ற உந்துதல் நமது மரசக்தியே ஆன் என்று சொல்கிறார். அதாவது நாங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு டீம் விளையாடுதுன்னு சொன்னால் விளையாட்டு மைதானத்தில் இந்த வாசகர்கள் இருப்பார்களே, இந்த பார்வையாளர்கள், அவர்கள் மச்சான் ஓடு, அக்கா ஓடு, தங்கச்சி ஓடுண்டு ஊக்கப்படுத்துகிற அந்த சத்தம் இருக்குது, அந்த ஊக்கம் இவற்றை மரசக்தியை தூண்டும். அதனாலேயும் அவர் வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது, அவன் முன்னர் கடினமாக முயற்சி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே மரசக்தி என்பது ஒரு தூண்டுதலாக வரவணும். ஆகவே நாம் எமது சக்தியில் 10 விதத்தில் பாவித்தால் 90 விதம் பாய்க்காமல் இருக்கிறதுக்கான சுருக்கமாக சொல்லக்கூடியது, விருப்பம் அல்லது நாட்டம் அல்ல முயற்சி இலக்கை அடையும் இலகுவழி கற்றல் ஆகியவற்றை, இலகுவழியை கற்றல் சாதனைக்கான சோதனை இது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அதை விட இப்படியாவது இந்த சூழலில் பாசணுன்ற உந்துதல் தான் மரசக்தி.
அது இன்னொன்று விடாமுயற்சி இருக்கும், பயிற்சி இருக்கும், தொழில்நுட்ப வழி அறிந்து முன்னேற இருக்கும். ஆனால் இதனை கடந்து நல்ல நிலைக்கு வந்தால்தான் எனக்கு பதவி உயர்வோ அல்ல எனக்கு காதலி என்னை திருமணம் செய்வாளோ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அது வந்து மரசக்தி. இவ்வாறான அதாவது சுருக்கமாக சொல்கிறேன்னா உணர்ச்சி அல்லது இலட்சியம் இலட்சிய வேட்கை இருந்தால் அல்ல உணர்ச்சி வரி இருந்தால் இந்த பின்தூண்டல் மரசக்தி உங்களுக்கு கூட பயன்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நாங்கள்.